இப்போ நம்ம நேற்றைய பாடத்தோட தொடர்ச்சி டென்த்து சோசியல் சயின்ஸ் புத்தகத்தில் இருக்கிற ஃபர்ஸ்ட் புக்கில் இருக்கிற குடியுரிமை நம்ம இப்போ பார்க்க போகிறோம் குடியுரிமை அப்படின்னா சிட்டிசன்ஷிப் இது நம்ம கான்ஸ்டியூஷனில் பார்ட்டு ரெண்டாக இருக்குது இப்போ அதில் ஸ்கூல் புக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம் சிட்டிசன்ற சொல்லு சிவிக்ஸ்னு அர்த்தம் இதை லத்தின் சொல்லுலேருந்து பெறப்பட்டதாக சொல்கிறாங்க சிட்டிசன் என்னும் சொல் சிவிக்ஸ் என்னும் இல்லத்தின் சொல்லிலிருந்து பெறப்பட்டதாகும் இதன் பொருள் ஒரு நகர அரசில் வசிப்பவர் என்பதாகும் ஒரு நகர அரசில் வசிக்கிறவங்கன்னு சொல்லியிருக்காங்க இலத்தின் இதில் இந்திய அரசியலமைப்பு இந்தியா முழுவதும் ஒரே மாதிரியான ஒற்றை குடியுரிமையை வழங்குகிறது இந்தியா முழுக்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் சிட்டிசன்ஷிப் தான் நம்ம கண்ட்ரியை இதை தான் வந்து பார்த்தினா கொடுத்துருக்காங்க இந்திய அரசியலமைப்பு பாகம் இரண்டு இப்போ செகண்ட் பார்ட்டில் இருக்கு இது ஆர்டிக்கல் எதுலேருந்து எது வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சுலேருந்து பதினொன்று வரைக்கும் குடியுரிமை பற்றி தான் நம்ம சொல்கிறோம் அடுத்து செகண்ட் பார்த்திங்க அப்புடின்னா குடியுரிமை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சு இந்தியாவோட குடியுரிமைக்காக எப்போ சட்டம் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த பிறகு அரசியலமைப்பு சட்டம் எப்போ நடைமுறைக்கு வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தில் இயற்றப்பட்ட குடியுரிமை சட்டம் குடியுரிமை பெறுதல் என்னென்ன வகையில் குடியுரிமை பெறலாம் ஒரு குடிமகன் என்னென்ன வகையில் குடியுரிமை பெறலாம் மற்றும் குடியுரிமை இழத்தல் என்னென்ன வகையில் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா குடியுரிமையை இழப்பாங்க ஆகியன பற்றி விளக்குகிறது இச்சட்டம் அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தால் எட்டு முறை திருத்தப்பட்டுள்ளது இதுவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எட்டு முறை திருத்தப்பட்டுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க இப்போ முதலில் குடியுரிமை சட்டம் காமன்வெல்த் குடியுரிமையை வழங்குகிறது காமன்வெல்த் அப்புடின்னா இங்கிலாந்தின் ஆட்சியின் கீழ் இயங்கிய நாடுகளோட கூட்டமைப்பு தான் வந்து பார்த்தீங்கன்னா காமன்வெல்த் ஆனால் ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி இவ்வுரிமை நீக்கப்பட்டது அப்போ இந்தியா இலங்கை இதை பாகிஸ்தான் நேபாள் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா காமன்வெல்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா சேர்ந்து இவங்கள்லாம் ஒரு இது பண்ணியிருந்தாங்க அதை ரெண்டாயிரத்தி மூணில் நீக்கிட்டாங்க குடியுரிமை பெறுவதற்கு ஒரு குடிமகன் இருக்கான் அப்படின்னா அவன் என்னென்ன வகையில் குடியுரிமை பெறலாம் இப்போ சிம்பிளாக இது பண்ணணும் அப்படின்னா நமக்குன்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரேஷன் கார்டு கொடுக்குறாங்க அப்படின்னா அரசாங்கம் நம்மளை குடிமகனாக நம்மளை கன்சிடர் பண்ணி நமக்கான அதுக்கான ஆதாரத்தை கொடுத்துருக்காங்க இப்போ அந்த மாதிரி என்னென்னலாம் இருக்குது குடியுரிமை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சு குடியுரிமை பெற ஐந்து வழிகளை பரிந்துரை செய்கிறது அவை பிறப்பு பிறப்பின் மூலமா ஒருத்தர் குடியுரிமை பெறலாம் அடுத்து ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வம்சாவளி அப்போ ஒருத்தர் பரம்பரையில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி குடிமை பெறது அடுத்து பதிவு செய்தல் ரிஜிஸ்டர் மூலமா எப்படி இயல்புரிமை மற்றும் பிரதேச இணைவு ஆகும் இந்த அஞ்சு வகையில வந்து பார்த்தீங்கன்னா குடியுரிமை பெறலாம் குடியுரிமை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி படி ஒருவர் கீழ்காணும் ஏதேனும் ஒரு முறையில் குடியுரிமை பெற முடியும் பிறப்பின் மூலம் அப்படின்னா என்ன அதுக்கான வழிமுறைகள்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு ஜனவரி இருபத்தாறு அன்றோ ஜனவரி இருபத்தாறு அன்னைக்கு தான் சட்டம் நடைமுறைக்கு வருது அன்னைக்கோ அல்லது அதுக்கப்புறமோ இந்தியாவில் அதாவது சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்ட தினத்திலேருந்து அதுக்கப்புறம் பிறக்கிற அந்த மண்ணில் பிறக்கிற அத்தனை குழந்தைகளும் பிறப்பின் மூலமாக இந்திய குடிமகன் குடிமகள் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வம்சாவளி மூலம் அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு ஜனவரி இருபத்தாறு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்ட தினம் தான் வந்து பார்த்தீங்கன்னா குடியரசு அன்றோ அதற்கு பின்னரோ வெளிநாட்டில் பிறந்த ஒருவரின் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வேலை விஷயமா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெளிநாட்டுக்கு போயிருக்காரு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு அவர் அமெரிக்காவில் இருக்கார் அவரோட குழந்தை அமெரிக்காவிலேயே பிறக்குது அப்போ அவங்களுக்கு இந்திய வம்சாவளி மூலமாக அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குடியுரிமை பெறலாமா அப்படின்னா அவங்களோட தந்தை அந்த பிறந்த அமெரிக்காவில் பிறந்த குழந்தையோட தந்தை இந்திய குடிமகனாக இருந்தால் அவர் வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் பிறந்த அவர் வம்சாவளி மூலம் இந்திய குடியுரிமை பெற முடியும் அப்பா வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் பிறந்தவராக இருந்தால் அவர் என்ன பண்ணலாம் அந்த குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் பிறந்திருந்தாலும் வம்சாவளி மூலமாக குடியுரிமை பெறலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பதிவின் மூலம் ஒருவர் இந்திய குடியுரிமை கோரி பொருத்தமான அங்கீகாரத்துடன் பதிவு செய்வதன் மூலம் இந்திய குடியுரிமை பெறலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊர்லயே இப்போ ஒரு வெளிநாட்டை கல்யாணம் பண்றாங்க அப்படின்னா அவங்க திருமண பதிவு பண்ணணும் திருமண பதிவு பண்ணிட்டு நான் இன்னார கல்யாணம் பண்ணி இருக்கேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பதிவின் மூலமா அவங்க என்ன பண்ணலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இந்தியா இந்திய குடிமகனா மாறலாம் அடுத்து இயல்புரிமை மூலம் ஒரு வெளிநாட்டவர் இந்திய அரசிற்கு இயல்புரிமை கோரி விண்ணப்பிப்பதன் மூலம் அவர் இந்திய குடியுரிமை பெறலாம் அடுத்து பிரதேச நாடுகள் இணைவின் மூலம் நாட்டை இணைச்சா என்ன பிற நாடுகள் பகுதிகள் இந்தியாவுடன் இணையும் போது இந்திய அரசு அவ்வாறு இணையும் நாடுகளின் மக்களை தனது குடிமக்களாக கருதி அவர்களுக்கு குடியுரிமை வழங்கலாம் இப்போ பாண்டிச்சேரி இருக்கட்டும் கோவா இருக்கட்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் தான் இந்தியாவோடு இணைஞ்சிது அப்போ அவங்க அதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியர் கிடையாது அப்போ இந்தியாவில் அறுபத்தி ரெண்டில் அவங்க இணையறாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அவங்க என்னது இந்திய குடிமகன் இதுதான் இருக்கிறது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா குடியுரிமை இலக்கல் இலத்தலுக்கு வந்து பார்த்திங்கன்னா மூணு விஷயம் இருக்குது குடியுரிமை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தைந்தின் படி ஒருவர் தன் குடியுரிமையை சட்டத்தின் மூலமாக பெறப்பட்டதாகவோ அல்லது அரசியலமைப்பின் கீழ் முன்னுரிமையால் பெறப்பட்டதாகவோ இருக்கும் பட்சத்தில் பெற்ற குடியுரிமை துரத்தல் இப்போ அவராக துறக்குறது அடுத்து முடிவுற செய்தல் இழத்தல் என்ற மூன்று வழியில் இழப்பார் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குடிமகன் தாமாக முன் வந்து தனது குடியுரிமை இழத்தல் நான் இன்னொரு நாட்டில் குடி குடியுரிமை வாங்கிட்டேன் நான் வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் அங்கேயே தான் இருக்க போகிறேன் இனிமேல் இந்தியாவுக்கு வர போகிறதில்லை எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா குடியுரிமை கேன்சல் பண்ணிடலாம் அப்படின்னு தாமாக முன்வந்து தனது குடியுரிமை இழத்தல் ஒரு நாட்டில் குடியுரிமை பெறும்போது தாமாக இந்திய குடியுரிமை முடிவுக்கு வந்து விடுதல் அவர் அப்ளை பண்ணல அப்படின்னாலும் அதே ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகிடும் முடிவுக்கு வந்துடும் இயல்புரிமையின் மூலம் குடியுரிமை பெற்ற ஒரு குடிமகன் மோசடி செய்து குடியுரிமை பெற்றவர் தவறான பிரதிநிதித்துவம் தந்தவர் அல்லது உண்மைகளை மறைத்தவர் எதிரி நாட்டுடன் வணிகம் செய்தவர் அல்லது இரண்டாண்டு காலத்திற்கு சிறை தண்டனை பெற்றவர் என்பதை மத்திய அரசு கண்டறிந்து அவர் குற்றம் புரிந்தவர் என திருப்திப்படுத்தும் பட்சத்தில் மத்திய அரசு அவர் குடியுரிமையை இலக்க செய்யும் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் ஜி இது குடியுரிமைக்காக ஏதோ செஞ்சுருக்காரு அப்படின்னா அவர் என்ன பண்ணிடலாம் அவரோட குடியுரிமையை நம்ம நீக்க முடியும் இப்போ இவர் வந்து பார்த்திங்கன்னா விஜய் மல்லையாக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரேஷன் கார்டை நீக்கிறாங்க இப்போ நம்ம ஊரில் இருக்கவங்க சொல்லுவாங்க அவர் என்னங்க இப்போ அரிசி வாங்க போகிறாரா பருப்பு வாங்க போகிறாரா சக்கரை வாங்க போகிறாரா அது குடியுரிமை இலக்க செய்கிறதுக்கான முதல் படி இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா குடியுரிமையில் இருக்கிற விஷயம்